வணக்கம். அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருநாட்டில் தீயணைப்பு வாகனம் மீது விமானம் மோதி விபத்து, சதியா என விசாரணை. ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. சீன தலைநகர் பீஜிங் நகரில் மீண்டும் கொரோனா பரவல், மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை. விடுதலைக்காக போரிடுவது என்றால் என்ன என்று இங்கிலாந்துக்கு நன்றாக தெரியும் உக்ரைன் குறித்து ரிஷி சுனக் கருத்து. இஸ்தான்புல் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக பல்கேரியாவில் 5 பேர் கைது. ஈக்வடோர் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே வன்முறை, 10 பேர் உயிரிழப்பு. ரத்த மாதிரி மூலமாக நோய்களை கண்டறியும் இயந்திரம் மோசடி, இளம்பெண் தொழிலதிபருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை. கடலின் நடுவே 65,000 கோடியில் ஆமை வடிவில் மிதக்கும் நகரம். முதன்முறையாக தனது மகளுடன் பொதுவெளியில் தோன்றிய வடகொரிய அதிபர். அமெரிக்காவில் அதிநவீன குண்டுவீச்சு போர் விமானங்கள் தென்கொரியாவுக்கு வருகை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்று, பெருவின் தலைநகர் லீமாவில் ஜார்ஜ் சாமுவேல் சர்வதேச விமான நிலையம் உள்ளது. இந்த விமான நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் மாலை தனியார் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட தயாராக இருந்தது. விமானத்தில் 102 பயணிகளும் விமான ஊழியர்கள் 6 பேரும் இருந்தனர். மேலே பறப்பதற்காக ஊடுபாதையில் விமானம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக விமானத்தின் பாதையில் தீயணைப்பு வாகனம் குறுக்கே வந்தது. ஓடுபாதையில் வேகமாக வந்த விமானம் தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதியது. இதில் விமானத்தில் தீப்பற்றிய நிலையில் நிற்காமல் தொடர்ந்து ஓடுபாதையில் ஓடிக்கொண்டு இருந்தது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் பயத்தில் மரண ஓலமிட்டனர். விமானத்தில் அடிப்பகுதியில் தீப்பிடித்து கரும்புகை வெளியேறியவாறு பல அடி தூரத்துக்கு சென்று விமானம் நின்றது. இதனையடுத்து விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயல்பட்டு விமானத்தில் பற்றிய தீயை அணைக்க போராடி முயற்சித்தனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தில் விமானத்தில் மோதிய வாகனத்தில் பயணித்த 2 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 1 தீயணைப்பு வீரர் பலத்த காயமடைந்தது. அதேபோல் அந்த விபத்தில் விமானத்தில் இருந்த பயணிகளில் 20க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தீயணைப்பு வீரர் உட்பட காயமடைந்த 21 பேரும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். அவர்கள் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் சதியா அல்லது இயற்கையாக நடந்ததா என்பது குறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவின் தென்கிழக்கு பகுதிகளில் சகலில் தீவில் உள்ள திமோஸ்கோவ் நகரில் 5 மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் ஒன்று உள்ளது. 1980 கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் பல குடும்பங்கள் வசித்து வந்தன. இந்த நிலையில் நேற்று காலை இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் குடியிருப்பு கட்டிடத்தில் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கினர். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர மீட்பு பணியில் இறங்கினர். எனினும் இந்த விபத்தில் 9 பேர் இடிபாடுகளில் சிக்கி உடல் நசுக்கி உயிரிழந்தனர். இவர்களில் 4 சிறுவர்கள் அடங்குவர். மேலும் டசன் கணக்கானோர் படுகாயம் அடைந்தனர். இவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உள்ள நகரில் 2019 டிசம்பரில் தோன்றிய கொரோனா பெருந்தொற்று உலகமெங்கும் பரவியது. இந்தியா உள்ளிட்ட 2 நாடுகளில் இந்த தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சீனாவின் அவ்வப்போது பல நகரங்களில் தீவிரமாக பரவுகின்றது. தலைநகர் பீஜிங்கிலும் புதிய அலை எழுந்துள்ளதால் வலிய வளாகங்கள், கடைகள், ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. அந்த வகையில் அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜிங்ஸியாங் தியேட்டரும் அதற்கு திறப்பவில்லை. இந்த தியேட்டர் 27ஆம் தேதி மீண்டும் செயல்பட இருந்தது. ஆனால் அது குறிப்பிட்ட நாளில் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சீனாவில் நேற்று காலையுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் 24,263 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. பீஜிங்கில் மட்டும் 515 பேருக்கு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீஜிங்கில் அவசியமில்லாமல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என தடை போட்டு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் தனது ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. தொடக்கத்திலிருந்தே ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக கண்டித்து வருகின்றன.
அதோடு உக்ரைனுக்கு ராணுவ ரீதியாக பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன. இதனிடையே இங்கிலாந்தில் நடைபெற்ற அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு அந்நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்ற ரிஷி சுனக் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கும் இங்கிலாந்துக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக ரிஷி சுனக் நேற்று உக்ரைன் சென்றுள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவில் அந்த நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு மேலும் 60 மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரிஷி சுனக், விடுதலைக்காக போரிடுவது என்றால் என்ன என்று இங்கிலாந்துக்கு நன்றாக தெரியும். உக்ரைன் மக்களின் துணிச்சல் இந்த உலகத்திற்கே பெரும் உத்வேகமாக அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி நாட்டின் தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள பரபரப்பான கடை வீதி பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் மேலும் 81 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 17 பேரை இஸ்தான்புல் போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்தான்புல் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக துருக்கியின் அண்டை நாடான பல்கேரியாவில் 5 நபர்கள் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் மால்டோவியா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் 1 ஆண் மற்றும் 1 பெண் சிறிய குர்திஷ் பரப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் இவர்கள் 5 பேரும் துருக்கியில் உள்ள பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் துருக்கி பல்கேரியா எல்லை வழியாக ஆள்கடத்தலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க பல்கேரிய கோர்ட்டில் அனுமதி பரப்புவதாகவும் விசாரணைக்கு பின் மற்ற தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் பல்கேரிய காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஈக்வடோரில் சமீப காலமாக சிறைகளில் வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் அரங்கேறி வருகின்றன. சிறைச்சாலை வளாகத்திற்குள் கைதிகளுக்கு இடையே நடக்கும் கோஷ்டி மோதல்களை பெரும் கலவரமாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற மோதல்களை தடுக்க சிறைச்சாலைகளில் குழு தலைவர்கள் பலம் வரும் நபர்களை வேறு சிறைகளுக்கு மாற்றும் நடவடிக்கையை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதன்படி ஈக்வடோர் தலைநகர் குவிட்டோவில் உள்ள இன்கா சிறைச்சாலையில் இருந்து 3 முக்கிய கேங் லீடர்களை வேறு சிறைக்கு மாற்றும் பணி நடைபெற்றது. அப்போது கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இந்த சம்பவத்தில் 10 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குவிட்டோ போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரத்த மாதிரியை கொண்டு நோய்களை கண்டறியும் பரிசோதனை இயந்திரம் தயாரிப்பு மோசடி தொடர்பாக ரெதர்வோல் நிறுவனத்தின் தலைவர் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த எலிசபெத் ஆனி ஹால்மெஸ் தனது 19 வயதில் தெரனோஸ் என்ற நிறுவனத்தின் 2003 ஆம் ஆண்டு தொடங்கி இரத்த பரிசோதனை மூலமாக அனைத்து விதமான நோய்களையும் கண்டறியும் இயந்திரம் கண்டுபிடித்து வருவதாக அதிகப்படியாக முதலீடுகள் ஈர்த்தார். ஆனால் இந்த இயந்திரம் போலியானது என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் 65,000 கோடி ரூபாய் செலவில் பிரமிக்க வைக்கக்கூடிய ஆறு வடிவிலான மிதக்கும் நகரம் உருவாக்கப்பட உள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த லஸ்னாரிசினி மற்றும் ஒரு கட்டுமான நிறுவனம் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் நகரத்தை அடுத்த 8 ஆண்டுகளில் கட்டி முடிக்க உள்ளனர். 1,800 அடி நீளமும் 2,000 அடி அகலமும் கொண்ட படகில் மால்கள், பூங்கா, பீச் கிளப், அடுக்குமாடி குடியிருப்புகள் என சகல வசதிகளும் உருவாக்கப்பட உள்ளது. கடலில் எங்கும் நிற்காமல் மிதக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கப்பலில் ஒரே நேரத்தில் 60,000 பேர் வரை பயணிக்க முடியும் எனவும் 200 முதல் 300 மில்லியன் வருடங்களுக்கு பின்பிருந்த பாஞ்சியோஸ் காண்டத்தின் நினைவாக அதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய மகளுடன் ஏவுகணை சோதனையை காண வந்த புகைப்படங்களை அந்த நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கிம் ஜாங் உன்னின் மகள் யார் என்பது குறித்து விவரத்தை அந்நாட்டு அரசு ரகசியமாக வைத்திருந்தது. இதனால் வெளியுலகுக்கு அவர் குறித்து விவரம் தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை மகளுடன் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டுள்ளார். வடகொரிய நாடு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதிக்கும் நிலையில் அமெரிக்காவின் அதிநவீன குண்டுபீச்சு போர் விமானங்களை தென்கொரியாவுக்கு வந்துள்ளன. 2வது நாளாக நேற்று வடகொரியா ஏவுகணை பரிசோதித்தது. அந்த ஏவுகணை 15,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் B-1B ரக குண்டுவீச்சு போர் விமானங்கள் தென்கொரியா வந்துள்ளன. கூட்டு பயிற்சிக்காக அந்த விமானங்கள் வந்துள்ளதாக தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.